நடிகை ஹேமமாலினி வந்து பார்த்தீங்கன்னா பேய் தனது கழுத்தை நெரிச்சதாக இப்போ ஒரு பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பாஜக மூத்த நடிகை ஹேமமாலினி திரைப்பட படப்பிடிப்பு காலங்களில் பேய் வசித்த வீட்டில் வசித்ததாக பரபரப்பு தகவல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. பாலிவுட் மூத்த நடிகையும் பாஜக எம்பியுமான ஹேமமாலினி தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், எனது ஆரம்பகால சினிமா வாழ்க்கையில் சில நாட்கள் பேய் வசித்த வீட்டில் வசிச்சுட்டு வந்தேன். ஸ்வப்னா சௌதாகர் இந்த படம் 1968 வெளியாச்சு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பிற்காக பாந்த்ராவில் உள்ள மன்வேந்திரா அடுக்கு குடியிருப்பில் தங்கினோம். அந்த ஃப்ளாட் மிகவும் சிறியதாக இருந்துச்சு. அதன் பிறகு ஜூஹுவின் 7வது சாலையில் உள்ள பங்களாவில் தங்கினோம். அந்த பங்களாவில் என் தாயோடு தூங்கிட்டு இருந்தேன். அப்பொழுது அங்கே தங்கிய ஒவ்வொரு நாள் இரவும் யாரோ ஒருவர் என்னுடைய கழுத்தை நெருப்பது போல உணர்ந்தேன். இந்த விஷயங்கள் கொஞ்சம் விசித்திரமாக தெரியலாம், ஆனால் அது உண்மை. ஒரு முறை அல்லது இரண்டு முறை நடந்திருந்தால் கூட அதை புறக்கணிச்சிருக்கலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் யாரோ என்னுடைய கழுத்தை நெருப்பது போல உணர்ந்தேன். அப்போதெல்லாம் ஒருவித அச்ச உணர்வுடைய இருந்தேன். அதன் பிறகு நாங்கள் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு சொந்தமாக தனி குடியிருப்பை விலக்கி வாங்கினோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த பேய் சம்பவத்தை ஹேமமாலினி தற்போது பகிர்ந்திருக்கிறாங்க. சமூக ஊடகங்களில் பேய் குறித்த அனுபவங்களையும் அது தொடர்பான மூடநம்பிக்கை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை ரசிகர்கள் இப்போ வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. கொஞ்ச நாட்களாகவே நடிகைகளினுடைய போக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒன்றை பதிவிட்டு நாங்களும் வந்து இருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய ஃபோட்டோஷூட் அது இல்லாமல் புகைப்படங்கள் அப்படின்னு ரசிகர்களை கவர்ற வண்ணம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் கருதப்படுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.